ஸோ வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நாராகுல் அண்ட் இது டிஎன் லெவன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ கொடுத்துருங்க. ரோடு செம மோசமாக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்தோம், வந்துட்டு நேற்று ஈவினிங் வந்துட்டு எல்லோருமே அப்படியே பேசிகிட்டு இருந்தோம், அப்புறம் அப்படியே டைம் ஆகிடுச்சு. அதோட செம்ம பள்ளமேடாக இருக்குது ரோடு. ஸோ வந்துட்டு பேசிட்டு அப்படியே இருந்தோம், அப்புறம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசினா டைம் ஆகிடுச்சு, இருட்டாகவும் ஆகிடுச்சு. அதனால் சன்செட் வியூ பாயிண்ட் போய் பார்க்கல. ஸோ இன்றைக்கி காலையில் எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு நான் நேற்று நைட்டே கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாருமே டயர்டாக இருந்தாங்க, நேற்று தூங்கிட்டாங்க. நைட்டு கூட யாரும் நிறைய பேர் டின்னர்லாம் எடுக்கல, அப்படியே தூங்கிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி யாருன்னு கேட்டால் அந்த லொக்கேஷனும் நம்ம ஹரி ப்ரோ ரெண்டு பேரும் வரலாம் ப்ரோ, வரலாம் ப்ரோ நான் காலைல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். செம்மையாக அடிபடுதுங்க வீலு, முடியல. சரி ஓகே அப்படின்ட்டு சரி கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோகேஷ் ப்ரோ போயிட்டுருக்காரு முன்னாடி. வண்டி ரோடு அங்கேயே சொன்னாங்க ஆல்ரெடி, ஆனால் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குன்றது எனக்கு தெரியல. ஓகே இங்கே ஹரி ப்ரோ போயிட்டுருக்காங்க, ரெண்டு பேர் தான். ஸோ ரெண்டு பேரும் வந்தாங்க, சரி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக பிளான் எதுவும் கிடையாதுங்க. நான் முன்னாடி இந்த கார் வேறு ஃபுல்லாக டஸ்ட்டு, அப்படியே ஃபுல்லாக ரோட்லேருந்து டஸ்ட்டு ஃபுல்லாக வருது முதல. சரி இருங்க, காரை ஓவர் டேக் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். கொஞ்சம் கேப்பு, ஓவர் டேக் பண்ணிட்டேன். அப்பா அம்மாடி சம பள்ளமாக இருந்துச்சு, விட்டேன். ஓ இப்போ ரோடும் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால போக முடியல. டயத்துக்கு கரெக்டாக போயிட்டு சன்ரைஸ் பார்க்க முடியுமான்றதே டவுட்டாக தான் இருக்குது. அம்மா அம்மா பெரிய பள்ளங்க பட்டேன் பள்ளம் மேடா எப்பா தாங்கவே முடியல. சரியான பள்ளம், வண்டி அட்டி வாங்குது. எனக்கு என்ன பயம்னா இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு வண்டியில், ஏதாவது கான்செப்டோ இல்லை ஏதோ டயர் பஞ்சர் ஆனால் கூட நம்மளால் திரும்ப போக முடியாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கூர்க்லேருந்து நீங்கள் இங்கேருந்து எங்கே போனாலும் சரி நீங்கள் ஒரு அப்ராக்ஸாக ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் திரும்ப போகணும். இங்கே டூருக்கில் நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா மெயினான ஏரியா, பிகாஸ் வந்து இங்கே நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து பக்கத்தில் தான் வந்து மார்க்கெட்டு, அந்த மெயினான மார்க்கெட்லாம் இருக்குது. ஸோ ரோடு இந்த சைடு ரைட்டு லெஃப்ட்டு, ஸோ லெஃப்ட்டு எஸ் இதான் நினைக்கிறேன். ஓ இதுலேருந்து ரோடு க்ளோஸ் ஆகுதுங்க, இதுலேருந்து ரோடே இல்லை சுத்தமாக உள்ள பார்க்கலாம். அப்பா சமயத்துக்கு தூக்கி போடுது. டஸ்ட்டு வேறங்க, எல்லாம் ஜீப்பு ஃபுல்லாக எல்லாம் போயிட்டுருக்கிறதுனால டஸ்ட்டு. இங்கே ஒரு செக் போஸ்ட்டோ போலீஸ் நிற்கிறாங்க. நிப்பாட்டிடலாம், கொஞ்சம் மேலே ஏற்றி நிப்பாட்டிடலாமா? ஆனால் இங்கே கொஞ்சம் மேலே ஏற்றிடலாம், எஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும். எஸ் ஓகே ஒரு செக் போஸ்ட் வேறு இருக்குது, பார்க்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே செக் போஸ்ட்டில் பைசா கட்டிட்டு போங்க அப்படின்றாரு. பசங்க வரட்டும்னு வெயிட் பண்ணுறேன், பார்க்கலாம் வரட்டும். அந்த எக்ஸசைஸ் அண்டு கட்டியாச்சு, பைசாலாம் கட்டிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க 3 பைக்கு 3 பேர், ஸோ மொத்தமாக சேர்த்து எல்லாம் கட்டணும். எவ்வளோன்ற தெரில, ஒரே ஒரு கியா மட்டும் நம்ம கூட வருது. ஸோ இங்கே ஜீப்புக்கு பார்த்திங்கன்னா 1800 கேட்குறாங்க. ஸோ ஒரு ஜீப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1800 கொடுக்கணும். அதில் வந்து ஜீப்பில் எத்தனை பேர் வரீங்களோ அது கால்குலேட், அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கிறாங்க போல். அண்டு ரோடு தாங்க டஸ்ட்டு ரோடு, ஏன்னா எனக்கு இந்த இடம் வரணும் ரொம்ப நாளாகவே தோணிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இது ஓவர் டேக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ரோடு சின்ன ரோடாக இருக்கிறதுனால எப்படியும் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வராது, இந்த ரோடு மட்டும்தான். ஸோ இந்த வண்டியை ஓவர் டேக் பண்ணிட்டோன்னு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகிடும், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் முன்னாடி. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்லோவாக வராங்க, பிகாஸ் பைக்கு கீழே அடிபடுது அப்படின்றதுனால. சரி நான் அதை சொல்கிறேன், கேப்போடப்பா சன்ரைஸ் ஆகுதான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு, நாங்கள் வரும்போது ஃபுல்லாக இருட்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. கேப் இருக்குது, லெஃப்ட்டில் எப்போ ஓவர் டேக் பண்ணக்கூடாது, பட் ஆனால் அவரே லெஃப்ட்டில் தான் வழி விடுறாரு, அதனால தான் ஓவர் டேக் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் அங்கே வரும்போது, எஸ் இங்கே வரீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண், ஆனால் இந்த இடத்துல மழை பெய்யும் போதில் அதான் ரொம்ப கஷ்டங்க. எப்பா செம டஸ்ட்டு, அது இல்லாமல் கல், அந்த நைஸ் நைஸாக மண் அப்படியே ரொம்ப நைஸாக இருக்குது, ஸ்கிட்டாக இருக்கிற மாதிரி. அது இல்லாமல் கல் வேறு நல்லா ஷார்ப் எஜ்ஜாக அப்படியே கல் நிறையா இருக்குது. ஸோ இங்கே ஏகே அதை வேறு நான் ஒரு சொல்ல வந்தேன், அதை வேறு மிஸ் பண்ணிட்டேன். இங்கே வரீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, இப்போ நாங்கள் தங்கியிருக்க இடம் பார்த்திங்கன்னா
கூர்கில் வந்து மெயின் சிட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் தான் அந்த மார்க்கெட் எல்லாமே ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துடுது. ஸோ அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 25-30 கிலோமீட்டர்ஸ்ங்க. இப்போ நீங்கள் வந்து 25 கிலோமீட்டர் இப்போ ஒரு இப்போ மண்டல்பட்டி வியூ பாயிண்ட் பார்க்க வரீங்கன்னா அங்கேருந்து 25 கிலோமீட்டர் வரணும். வந்துட்டு இங்கேருந்து நான் திரும்ப இப்போ தலக்காவேரி போனால் இங்கேருந்து நான் ரூமுக்கு 25 போயிட்டு ரூமை தாண்டி தான் நான் தலக்காவேரி போக முடியும். ஸோ அது வேறு ரூட்டு. அது மாதிரி இப்போ காலைல இப்போ அடுத்தது டால்ஃபின் இது சொன்னாங்களே டால்மன் சர்க்கிள், ஏ டார்மல் சர்க்கிள்னு அப்படி ஒரு இடத்துக்கு போகலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க நேற்று நைட்டு. ஸோ அதுக்கு போகிறதுக்கு நான் இப்போ வந்து இப்போ வந்துட்டேன், நான் அப்படியே அந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு என்னால் வர முடியாதுங்க. இப்போ நான் ரூம் போயிட்டு ரூமை க்ராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் நான் இன்னொரு 25 கிலோமீட்டர் டார்மல் சர்க்கிள் போகணும். ஸோ அப்படி தான் இருக்குது எல்லாமே. ஸோ இங்கே வரவங்க பிளான் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும் சரி இல்லை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்னாலும் இப்படி தான் போகிறோம். ஸோ கூருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக 1 டே 2 டேயில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இல்லை நீங்கள் நல்லா ஹெவியாக இப்போ நீங்கள் காலைல வந்துட்டிங்களா சன்ரைஸ் பார்த்துட்டு டக்குன்னு உடனே ஒரு 7 மணிக்கெலாம் ரிட்டர்ன் போயிட்டு ரூம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப ஒரு 25 கிலோமீட்டர் அந்த சைடு போயிட்டு வந்துட்டு திரும்ப லஞ்ச் முடிச்சுட்டு திரும்ப அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock ஒரு 3 இடம் ஈஸியாக பார்க்கும். ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஜீப்பும் பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்துட்டுருக்கு. ஸோ போகிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி ஜீப் தான். ஒரே ஒரு கார் மட்டும்தான் நம்ம வெளியிலேருந்து ஒரு கார் மட்டும் தான் பார்த்தேன், இது எல்லாம் இந்த மாதிரி ஜீப்பு தான் போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா 1800. நீங்கள் ரூம்லேயே அங்கேயே சொல்லிட்டிங்கனாலே அவங்க கள்ளம் மண்டல்பட்டி பாயிண்ட் போகிறதுக்கு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கு, ஒர்த்து தான். அல்டிமேட்டு பாருங்கள் கை எப்படி ஃபுல் ரெட்டில். நான் சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தோம், இந்த ஒரு பிளானே கிடையாது. ஆக்சுவலாக சும்மா சுற்றி பார்க்க போகிறோம், அதனால் சும்மா அப்படியே கலந்து போயிட்டு டீ சாப்பிட்டு சுற்றி பார்த்து வரலாம், காலைல வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். பாருங்க ஐயோ வேற மாதிரி இருக்கு லொக்கேஷனை பாருங்க. மண்டல்பட்டி அப்பா நான் வந்து என்ன நினச்சேன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும், இந்த அளவுக்கு ஆஃப் ரோட் இருக்கும் தெரியாது, அவங்க வந்து லோக்கல்ஸ் வேணும் அதெல்லாம் பைக்லாம் போகும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சரி பைக்லாம் போகும் போயிட்டு வாங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் அப்படின்னு கைஸ். அந்த ஃபைனலி இங்கேருந்து கிளம்பியாச்சு, நைஸ் ட்ரிப்பு. காலையிலேயே செம்மையாக ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் திரும்பவும் ஆஃப் ரோடு தான். எப்படி இருக்கு பாருங்க ரோடு, இது பரவாயில்லைங்க இங்கெல்லாம் கூட. அதெல்லாம் கொஞ்சம் தூரம் மேலாம் போனோம், அதை போகிற பாருங்க ஜீப் 1, 2, 3 இந்த வருஷத்தில் எல்லாம் ஜீப்பு ரிட்டன் கிளம்பிட்டுருக்காங்க. சன்ரைஸ் பார்த்தோம், பட் நான் ஃபுட்டேஜ் எடுக்கல சன்ரைஸ் ஃபுட்டேஜ், ஏன்னா வந்து சன்ரைஸ் வந்து மிஸ்ட் இருந்ததுனால மேலே சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ வெளிச்சம் வந்து அதனால நான் பெருசாக எடுக்கல. ஸோ ஹரி ப்ரோ போங்க, ஹரி ப்ரோ எஸ்ஜியில் 150 அண்டு நம்ம லோகேஷ் ப்ரோ ஹார்னட், இவங்களை விட்டுட்டு போக முடியாது. ஸோ நம்ம அங்கங்கே நின்று இவங்களையும் கூட்டிகிட்டு போகிறது நல்லது. ஒதுக்கிடுங்க 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 அவங்க கூட்டம்
ஸோ ஜீப்பு பக்காவான ஆஃப் ரோடுங்க ஸ்பீருக்கு பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அந்த ரோடு நல்ல ரோடு மாதிரி வரும். ஜீப்பெலாம் 4x4 பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் ஜீப்பெலாம் 4-wheel ட்ரைவ். ஸோ அதெல்லாம் அழகாக அடித்து கிரிப்பாக ஏறிட்டு மேலே போயிட்டே இருக்குது. ஸோ ஏடிவி ஏன்னா 250 அது 390 தான் பா, அதெல்லாம் வந்து இங்கேயே நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. நைஸ் பசங்க வரட்டும். நான் வரும்போது வேகமாக பரப்புறன்னு வந்துட்டேன், நான் பாட்டுக்கு ஏறி நின்றுட்டு வந்துட்டேன். போங்க போங்க. ஸோ ரிட்டர்ன் போகும்போது எப்படியும் உங்கள் கூட போய் தான் ஆகணும், ஏன்னா அதான் நான் சேஃபு. ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா 3 bikes அண்டு 3% சொல்ல சொன்னோம். அவங்களே கேட்டாங்க எத்தனை பைக்ஸ் எத்தனை பர்சன்ட். ஸோ பர்சன்ட் தனி பில்லு, இது ரேட்டு, பைக்ஸ்க்கு தனி ரேட்டு. பார்த்தீங்கன்னா 3 bikes 3% 120 சார்ஜ் பண்ணுறாங்க எங்களுக்கு. அண்டு காசுக்கெல்லாம் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க, எத்தனை பர்சனுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜீப்லாம் வருது இல்லை, இங்கே மேக்ஸிமம் ஜீப்பு தான் வருது. ஸோ அந்த ஜீப் வர்றதுனால அவங்க வந்து ஒரு ஜீப்புக்கு வந்து 4 பேர் வருவாங்க, 2 பேர் வராங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஜீப்புக்கெலாம் வந்து அவங்க மந்த்லி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே எத்தனை பர்சனோ அவங்களுக்கு ஜீப்புக்குள்ள பர்சன். பட் வாட்டர் பாட்டில்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்களா, இல்லை ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரு ஒட்டி கொடுத்துருவாங்க, நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது இங்கே அவங்கள்ட்ட அந்த ஸ்டிக்கரை வந்து பாட்டில் காட்டிட்டு போகும். இங்கே போட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ இங்கே ஒரு ரோடு போகுது தனியாக, என்னன்னு பார்ப்போம். ஆ சேம் தான்ப்பா, அதுக்கு அந்த ரோட்லேயே போயிருக்கலாம், இது பெரிய பெரிய கல்லாக இருக்கு. ப்ரோ அந்த ரோட்டில் போ, ப்ரோ அந்த ரோட்டில் போ. இது கல்லா இருக்கு ப்ரோ, அந்த ரோடு ஈஸியா இருக்கும்ல, அதை தான் சொன்னேன். அதுக்குதான் அந்த ரோட்ல போறோம். சரி வாங்க வாங்க, ரியர் பிரேக் மட்டும் கொடுங்க. கடைசியா செக் போஸ்ட் வந்தாச்சு. ஹரிப்ரோ இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹரிப்ரோ முன்னாடி போக சொல்லியாச்சு. கொஞ்சம் செக் போஸ்ட் இதாங்க, இருட்டாக இருக்குமோ அதனால தெரியல செக் போஸ்ட்டு. ஸோ செக் போஸ்ட் இதுக்கப்புறம் ரோடு நல்லா நார்மல் ரோடு சொல்கிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீப்பில் தான் வந்து எல்லோரும் போயிட்டுருந்தாங்க. ஸோ இது 4-wheel ட்ரைவ். ஸோ இதில் வந்து போகிறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ் ஆட்டோமேட்டிக் வராது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு, டாப் அண்ட் வெர்ஷன் கியாவில். வேறு லெவலில் நமக்கு கார் பற்றி பேச தெரியாது, பட் ஆனால் இதை பார்த்துட்டு இப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி இந்த காரில் வந்திருக்காங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அதை அவங்க கூட அப்படியே பேசிவிட்டு அந்த கியா பார்த்துருப்பீங்க வேறு லெவலுங்க. நான் ஃபஸ்ட்டு இருட்டில் நான் வரும்போது நம்ம அந்த டோல்கேட்டில் நிற்கும் போது அவங்களும் அந்த டோல் பூத்தில் நின்றுட்டு இருப்பாங்க, டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் அடிச்சு மேலே போயிட்டோம், ஸ்பீடாக போயிட்டோம். அப்புறம் இங்கே ஃப்ரெண்ட் அவங்க கூட வந்தவங்க சொன்னாங்க ப்ரோ அவங்க ஃப்ரண்ட் வீல் ட்ரைவில் அந்த ஆட்டோமேட்டிக் பைக்கில் வேறு லெவலில் ஏற்றிட்டு வராங்க மேலே அப்படின்ட்டு. மேலே உள்ள அந்த ஜீப் டிரைவர்ஸ்லாம் அவங்க கூட சண்டை போட்டுட்ருந்தாங்க போல், கீழே சவுண்டாக இருந்தது. அப்புறம் இந்த பசங்க வந்து சொன்னாங்க எதுக்குன்னு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் எப்படி இந்த காரை எடுத்துகிட்டு வரலான்ட்டு. அது எனக்கு புரியல உங்கள்கிட்ட. அவங்க வந்து இங்கே ஜீப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஓகே அது ஓகே அவங்களோட பிஸ்னஸ். ஆஃப்ரோடிங்க்கு ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அண்ட் நம்மளோட என்ஜாய்மெண்ட் நம்ம வெஹிக்கிள் வச்சு இந்த மாதிரி வாங்குறதே வந்து ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் தான். அதுவும் இல்லாமல் அவங்க பேசுமா அந்த அவங்க இப்போ வந்தாங்களுக்கே இல்லை அவங்க கேம் கூட கேட்கல நானே சாரி ப்ரோ. ஆனால் வந்து அவர் பேசும்போதே தெரியுது அவ்வளோ ஒரு அந்த கிரேஸ் இருக்குது அவங்களுக்கு கார் மேலே.
அப்படியே சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த காரு இந்த மாதிரி இருக்கு. அவங்க அட்வென்ச்சர் லைஃப் அவங்க என்ஜாய் பண்ண அவங்களோட பர்சனல் என்ஜாய்மெண்ட்டுக்காக வராங்க. கீழே என்ன கத்திட்டு இருந்திருக்காங்க போல அவங்களாம் நீங்கள் எப்படின்னு எடுத்துகிட்டு வரலாம் எப்படி அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு. இதை நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா வந்து எல்லோரும் காரில் வருவாங்கன்ட்டு நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக உங்கள் ஓன் ரிஸ்க்கு நீங்கள் ஓட்டுறீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா உங்கள் சொந்தமாக நீங்கள் இந்த மாதிரி பைக்கோ காரோ உங்கள் வெஹிக்கிளில் வாங்க ஃபேமிலியாக வரீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் போகிறோம் போகலாம் போகலாம் போங்க போங்க போங்க. ஃபேமிலியாக வர பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எப்படி இருக்கு தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு செம்மையாக இருக்குது பிரிட்ஜு போகலாம் போகலாம் ப்ரோ.